சரியான பாதையில எங்க ஐயா கொண்டு போறாரு. பார்த்தல எங்க ஐயாவை பிடிச்சு வச்சாங்க உள்ள. நாங்க திட்டமிடல, போராட்டம் பண்ண விழுப்புரம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறாரு ஐயா. அன்னைக்கு மாலை கைதாவான்னு தெரிஞ்சிருந்தா என்ன மாலையில கைது பண்ணிருக்க முடியுமா? உன்னால நான் கைதா இருக்க மாட்டேன். நான் கைதாவாம இருந்தா நான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னு பண்ணிருப்பேன். ஐயா இன்னைக்கு போராட்டத்துக்கு போறாரு, ஐயா கைதாவாரு, தமிழ்நாடு ஒரு வழி பண்ணிடணும் நாங்க முடிவு எடுத்துருமோன்னா முன்கூட்டிய ஏதாவது நடந்திருக்குமா, பறந்திருக்குமா, என்ன அசைஞ்சிருக்கும்? இந்திய வரலாறுல ஹெல்மெட் போட்டுட்டு பஸ் ஓட்டதா உண்டா? ஹெல்மெட் போட்டுட்டு டூலர்லாம் ஓட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டுட்டு பஸ்ஸே ஓட்டான். அப்ப எவ்வளவு பயம்? சோதிச்சு அம்மா பாத்துச்சு நம்மள, சரியாதான் காணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா 87 ஒரு மாதிரியா இருந்தா இப்ப எப்படி இருப்பானு சோதிச்சு பார்த்தது. 87 ரொம்ப சார்பாடு காணும், ரொம்ப வேகமா இருக்கான். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்?